நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் கண்டிப்பாக இருக்கு. அது வெறும் ஆடியோ அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா சோ வந்து நிற்காது போலயே, பாஸ் பண்ணிடு. 15 minutes later. ஹாய் ஹலோ, வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் அபிநய தமிழரசி. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே ரொம்பவே பிரபலமாக ட்ரெண்டிங் ஆகி போய்கிட்டு இருக்கு. நிறைய யூடியூபர்ஸ், நிறையா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே நிறையா பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக டைம் பாஸ் ஆகுது அப்படின்னு நிறையா பேர் சொன்னதுனால நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணதுனால நானுமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், அது என்ன ஆப், அது ஆக்சுவலாக அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கிளப் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் கிளப் ஹவுஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வரும். அது ஓப்பன் பண்ணது நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். ஓடிபி வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் நேம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க, பின்னாடி வந்து மாற்ற முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி யூசர் நேம் வேணுமோ அந்த மாதிரி யூசர் நேம் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போனதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்கள், யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து லெட் மீ சம்ஒன் வில் பி உங்களை வந்து உள்ளே அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த பேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காண்டாக்டில் இருக்கவங்க யாராச்சும் ஆல்ரெடி கிளப் ஹவுஸில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே வரீங்க, வரப்போறீங்க, வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அவங்க அதை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து உங்களை உள்ளே வர வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆப் இருக்கும். கிளப் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். நான் அந்த பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சைடில் பிக்சர் போடுறேன். இந்த பேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேண்டப் ஆவீங்க. உள்ளே இன்ஸ்டால் பண்ணி உங்களோட எல்லா ப்ரொசீஜருமே பண்ண பிறகு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை உள்ளே இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்வைட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வெளியில் வந்துட்டு திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் கிளப் ஹவுஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து என்டர் ஆகிடும். உள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா நிறையா சேனல்ஸ் இருக்கும். இப்போ எப்படி யூடியூப்பில் சேனல் நிறையா இருக்கோ அதே மாதிரி உள்ளே போனீங்கன்னா நிறைய ஹவுஸ் இருக்கும், நிறைய ரூம்ஸ் இருக்கும். அதெல்லாமே கிட்டத்தட்ட கிளப் ஹவுஸ் ஒரே வாரத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எம் மாதிரி தான், ஒரு ரேடியோ மாதிரி தான். வெறும் ஆடியோ மட்டும்தான் இருக்கும், வீடியோஸ் எதுவுமே கிடையாது. அந்த ஆடியோ வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹவுஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரூம்ஸில் வந்து நிறையா டாபிக்ஸ் பற்றி பேசிப்பாங்க. அதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னும் போது அதில் நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்கும், பாசிட்டிவ்ஸும் இருக்கும். அதே மாதிரி தான் சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம ஆடியோ மட்டும்தான் அப்படின்னும் போது ஆடியோ மட்டும்தானே நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஏதாவது ஒரு யூசர் நேம் வச்சு ஏதாவது ஒரு டிபி வச்சுட்டு நம்ம மட்டும் உள்ளே போய் ஏதாச்சும் பேசலாம் அப்படின்லாம் கிடையாது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா பேர் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து வெளியில் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் கண்டுபிடிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கிளப் ஹவுஸ்லேயுமே இருக்குது. நார்மலாக எல்லா ஆப்லேயும் இருக்க மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதுலேயுமே இருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன மாதிரி ரூம்ஸ், என்னென்ன மாதிரி ஹவுஸ் எல்லாமே நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலிக்காக சும்மா ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஹவுஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதில் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க, நிறைய டைம் பாஸ் ஆகும். அதுக்குள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன கேட்டகரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேட்டகரிஸ் காட்டும். தமிழ், மலையாளம், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியர், பிஸ்னஸ், மார்க்கெட் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம உள்ளே என்ட்ரு ஆப்புக்குள்ளே என்டர் ஆகும்போதே நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்கும். அதெல்லாமே கேட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதெல்லாமே என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சேனல்ஸ் வரும். ஏன்னா நம்ம தமிழ் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நீங்கள் உள்ளே போனதுமே உங்களுக்கு தமிழ் ஹவுஸ் வரும். நான் சேனல் சேனல்னு சொல்கிறேன், பட் வந்து அது பேர் வந்து ஹவுஸ் அப்படின்னா ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் உள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹவுசஸ் இருக்கும். நீங்கள் எதுக்குள்ளே வேணாலுமே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டாபிக் மெயினாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் சோஷியல் மீடியா அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஸோ வந்து டாப்பிக்கே பார்த்துக்கோங்க. டாபிக் வந்து இந்த டாப்பிக் உள்ள போனால் உங்களுக்கு நல்லா இருக்கும், டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே போகலாம். அதுக்குள்ளே எப்படி வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் மேலே இருக்கிறவங்க, கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லிசனஸ். இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ்க்குள்ளே போகிறீங்க அப்படின்னும் போது அதில் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்தாக்ஷரி விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். உங்கள் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹவுஸ் கிரியேட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்தாக்ஷரி அவங்க வந்து அவங்களோட
ஃப்ரெண்டு கேங்ஸ்குள்ளே வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்களும் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேண்ட் ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்களுமே உள்ளே போய் விளையாடலாம். இல்லை நான் ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்க்குறேன், எனக்கு அவ்வளோ பாட்டுலாம் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லிசனராகவே இருந்து அது எல்லாமே நீங்கள் வந்து ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்பீக்கருக்கும் லிசனருக்கும் இருக்க வித்தியாசம். நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் ஒன்று காட்டும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேலே வந்து மாடரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ஹவுஸ்க்குள்ளே போனீங்கன்னா க்ரீன் கலர் சிம்பிள் போட்டு சில பேர் இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப்பில் அட்மின் இருக்க மாதிரி தான். அந்த அட்மின் மட்டும்தான் நம்மளை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும்னு இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் அந்த மாடரேட்டர்ஸ் மட்டும்தான் நம்மளை வந்து உள்ளே வந்து சரி வாங்க நீங்களும் வந்து பேசுங்க ஸ்பீக்கர்ஸுக்கு வந்து அலோவ் பண்ணுறது, நம்மளை வந்து ஸ்பீக்கராக அலோவ் பண்ணுறதும் அவங்க தான். நம்ம ஏதாச்சும் தப்பாக பேசினாலும் அவங்க ஈஸியாக நம்மளை கிக் அவுட்டும் பண்ணிவிடுவாங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு மாடரேட்டர்ஸ் ஹவுஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஒரு ஹவுஸ்க்குள்ளே போனீங்கன்னா. அதே மாதிரி ஹவுஸ்க்குள்ளே இருக்க ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் குவைட்லி அப்படிங்கிற ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு ஹவுஸ்க்குள்ளே போகிறீங்க, அந்த ஹவுஸ்க்குள்ளே வந்து பேசிக்கிறது போரிங்காக இருக்குது இல்லை யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் லீவ் குவைட்லி கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்துட்டு நீங்கள் வேறு அடுத்த எந்த ஹவுஸ்க்குள்ளே வேணாலுமே நீங்கள் போய்க்கலாம். அதே மாதிரி போன ஹவுஸ்க்குள்ளேயுமே உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜஸ்ட் லீவ் குவைட்லி கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வந்து எத்தனை டைம் வேணாலுமே நீங்கள் மற்ற ஹவுஸ்க்குள்ளே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயம், நிறைய பேர் நல்ல குரூப்ஸ் எல்லாமே இருக்குது. என்ன மாதிரி குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதை விட பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி லேர்னிங் வந்து போய்கிட்டு இருக்கு. யூபிஎஸ்சினா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஐஏஎஸ் ட்ரைனிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குரூப்ஸில் எல்லாமே இருக்காங்க. டெய்லி வந்து ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க டெய்லி நம்ம இப்போ நியூஸ் பார்க்குறோம், நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு 10 எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 5 எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ அதுக்குள்ளே போய் நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணி நம்ம உள்ளமே போய் நம்ம வந்து நம்ம என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோமோ அதையுமே சொல்லலாம். அவங்களுமே நிறையா சொல்லுவாங்க என்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க படித்தாங்க, இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு 1 hour டைம் ஷெடியூல் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்களுமே உங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் ஸ்பீக்கராக இருந்து நீங்களுமே பேசலாம். அப்படி கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கலாம், அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் பற்றி பேசுவாங்க. எப்படி சொல்கிறது, நார்மலாக டைம் பாஸ் பண்ணுறதுக்காகவும் நிறையா குரூப்ஸ் இருக்கும், நிறையா ஹவுசஸ் இருக்கும். அதேமாதிரி நல்லா லேர்ன் பண்ணிக்க, நிறைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்க அப்படிங்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அந்த லேர்னிங் எல்லாமே பார்த்திங்கன்னா யாருமே சின்ன ஆளுங்க கிடையாது. அந்த குரூப்ஸ் வந்து சும்மா க்ரியேட் பண்ணி வச்சல, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய பெரிய ஆளுங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அதில் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கிளப் ஹவுஸ் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சி லேர்னிங் பண்ணிகிட்டு இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி இல்லை ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, டேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்குது. அதை நம்ம சூஸ் பண்ணி போகிறதா நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கும். சினிமாட்டோகிராஃபியை பற்றி அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க சில டேரக்டர்ஸ், எப்படி வந்து ஃபோட்டோ எடுக்கணும், என்ன மாதிரி ஆங்கிளில் எடுக்கணும், என்ன மாதிரி லைட்டிங் கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் வந்து கேமரா எப்படி செட் பண்ணணும், கேமராவோட செட்டிங்ஸ் எப்படி மாற்றணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவில் நிறையா சொல்லித்தராங்க. உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஜஸ்ட் நான் லிசன் பண்ணிக்கிறேன், அந்த கேமராவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே போய் லிசனராக இருந்துமே பார்த்துக்கலாம். இல்லை எனக்குமே வந்து சில பாயிண்ட்ஸ் தெரியும் கேமரா ஹேண்டில் பண்ணுற விதத்தில், இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சுன்னா நீங்களுமே உள்ளே போய் ஸ்பீக்கராக இருந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டு பாடுற திறமை இருக்குது, நல்லா பாடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய சிங்கிங் குரூப்ஸ் வந்து மோஸ்ட்டாக நான் அதிகமாக பார்த்த குரூப்ஸ் வந்து பாட்டு பாடுறதுக்காக தான் நிறைய குரூப்ஸ் இருக்குது. நிறைய சூப்பர் சிங்கர்ஸ் டெய்லி நான் பார்க்குறேன். டெய்லி ஏதாச்சும் ஒரு சேனலில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஏதாவது ஒரு ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சூப்பர் சிங்கர்ஸ் இருப்பாங்க. அவங்களுமே வந்து மாடரேட்டர்ஸாக இருந்து நம்மளையுமே உள்ளே கூப்பிட்டு நம்மளையுமே பாட சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுற பாட்டு அவங்களுமே பாடுவாங்க. நீங்கள் வந்து இல்லை எனக்கு பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணலாம், எனக்கு வந்து இந்த பாட்டு நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடுவாங்க. அப்படி இல்லை எனக்குமே இந்த பாட்டு பாடணும்னு ஆசையாக இருக்குன்னா நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உள்ளே ஸ்பீக்கராக போய் நீங்களுமே பாடலாம். ஸோ இதே மாதிரி தான் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிங் குரூப், ஒரு பாடலாம் பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப், அந்த குரூப்லேயுமே போய் பார்த்தா நிறையா பேர் பாட்டு பாடிட்டே இருந்தாங்க. பாட்டு பாடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து கம்போசிஷனுக்கு கூப்பிடுறாங்க, உங்களோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, அடுத்த கம்போசிஷனுக்கு நான் உங்களை கூப்பிடுறேன், உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், உங்களை நான் வந்து டச்லேயே வச்சுருக்கேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அடுத்த கம்போசிங்கில் நீங்கள் பாடலாம், நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன பார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சான்ஸுமே நல்லா கிடைக்குது. திறமை இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அதை ரெகனைஸ் பண்ணி அவங்க வந்து
கீழே இருக்க லிசனர்ஸ் வந்து ஒரு 100 பேர் கிட்ட கீழே லிசனர்ஸ் இருக்காங்க, மேலே வந்து ஒரு 40 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ளவே ஒருத்தவங்க நல்லா பாடினாங்க அப்படின்னா மாடரேஸ் எல்லாரும் மாடரேட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நல்லா வந்து என்கரேஜுமே பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மை ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஹவுசஸ்லாம் ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ்ஸும் இருக்கும் நெகட்டிவ்ஸும் இருக்கும், நீங்கள் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளப் ஹவுஸில் இருக்கேன், நானுமே வந்து ஒரு 1 வீக்காக தான் இருக்கேன். பட் நான் வந்து அந்த பாட்டு பாடுற குரூப் அதுக்கெல்லாம் மட்டும்தான் மோஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட க்ளப் ஹவுஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பக்கத்தில் வந்து என்னோட ஐடியோடைய ஒரு பிக்சர் வந்து சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்டாச் பண்ணுறேன். நீங்களுமே வந்து ஃபாலோவர்ஸ் என்னோட ஃபாலோவர்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்தீங்க அப்படின்னா நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் கிரியேட் பண்ணி டெய்லி வந்துட்டு நம்மளுமே ஏதாச்சும் ஒரு நல்ல டாபிக் பற்றி டெய்லி பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோவர்ஸ் எப்படி வராங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்மளுமே அதை யூஸ் பண்ணலாம். டைம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுமே நல்ல நல்ல டாபிக்ஸ் பற்றி பேசலாம். நானுமே வந்து யூடியூப் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, பின்னாடி ஏதாவது சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலுமே நானுமே அதை பற்றி உங்களுக்கு கூட டிஸ்கஸ் பண்ணி என்ன மாதிரி டாபிக் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த டாபிக் பற்றி பேசுங்க, இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் போடுறேன். ஓகே, அவ்வளோதான் க்ளப் ஹவுஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் செக்ஷன் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கேளுங்க, நான் வந்து அந்த டவுட்ஸ்க்குமே வந்துட்டு உங்களுக்கு உடனே ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சூப்பராக நாட்டகாசமான அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் சொல்றேன், பாய் நண்பர்களே.